सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ॐ सहना भवतु सहनो भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनाबधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः शान्ति हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ वैराग्यशतकं मोदल् श्लोकं <laughs> चूडोत्थंसितचन्द्रचारुकलिका <laughs> चञ्चच्छिखाभास्वरो लीलादग्धविलोलकामशलभः श्रेयो दशाग्रे स्फुरन् अन्तः प्राग्भारमुच्छाटयन् चेतः सद्मनियोगिनां विजयते ज्ञानप्रदीपो हरः भ्रान्तं देशमनेकदुर्घविषमम् प्राप्तं न किञ्चित् फलम् त्यक्त्वा जातिकुलाभिमानमुचितम् सेवा कृता निष्फला भुक्तं मानविवर्जितं परगृहेषु आशङ्क्यया काकवत् काकवत। तृष्णे जृम्बसि पापकर्मपि पाप शुने नाद्यापि सन्तुष्यसि नाद्या वैराग्यशतकतो ரெண்டு ஸ்லோகம் நம்ம பார்த்து முடித்தோம் வைராகிய சதகம் வைராகியத்துக்கான வைராகியம் அளிக்கக்கூடிய சதகம் அதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நூறு சதகம்னா நூறு அந்த நூறு ஸ்லோகத்தையும் நம்ம எடுத்துக்காமல் அதில் வந்து டாபிக் வைஸாக பிரித்து அதில் ஹைலைட் பண்ணுற மாதிரி நாலு நாலு டாப்பிக்கில் நம்ம பண்ணுறோம் ஏன் அப்படி பண்ணியிருக்கு நூறுத்தையும் எடுக்கக்கூடாதுன்னா எடுக்கலாம் நிறைய விஷயம் வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுறார் எம்ஃபசைஸ் பண்ணுறார் ரீஎம்ஃபசைஸ் பண்ணுறார் நான் உங்களை டெய்லி கூப்பிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுங்கோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கோன்னு டெய்லி சொன்னேன்னு வச்சுக்கோங்க இந்த லாக்டவுன் முழுக்க சொன்னேன் அப்படின்னா என்ன லாக்டவுனில் இருக்கிற கஷ்டம் ஒரு பக்கம் என்ன கூடவே இவர் வேறு டெய்லி பண்ணு பண்ணுனா கோவம் வரும் இல்லையா அது நாளையாக என்னன்னு தெரியல பேசிக்காக வந்து இந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ரெண்டு மூணு ஆஸ்பெக்டில் ரிப்பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த டாப்பிக்கு போகிற மாதிரி இங்கே அழகாக பரம்பரையில் அமைச்சு கொடுத்துருக்கா ஸோ நம்ம அதையே ஃபாலோ பண்ணுறோம் சரி ஓகே அப்போது இங்கே மங்க முதல் ஸ்லோகமானது மங்களாச்சரணம் மங்களாச்சாரத்தில் வந்து டோட்டல் இந்த வைராக்கியத்துடைய விஷயம் என்ன எதற்கு வந்து இந்த வைராக்கிய சதகம் நம்ம படிக்கணும் அதற்கு எப்படி வந்து பகவானை ஸ்துதி பண்ணி பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தோடு அவனுக்கு நமஸ்காரம் பண்ணி இந்த டெக்ஸ்டானது நம்ம ஆரம்பித்தோம் ஆரம்பித்த கையோடு என்ன பண்ணுறார் அப்படின்னா என்ன டைரக்டாக வந்து டாப்பிக்கு வரார் வந்துட்டு என்ன சம்சார தோஷ தர்ஷனம் அப்படிங்கிறார் அப்போது நம்மளுடைய முதல் டாபிக் என்னது அப்படின்னா தோஷம் அப்போ நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையில் இந்த மெட்டீரியல் லைஃப்பில் ரிலீஜியஸ் லைஃப் உட்பட என்ன எந்த மாதிரி கஷ்டங்களில் நம்ம இருக்கோம் அதை கஷ்டமாக பார்க்குறோமா தபஸாக பார்க்குறோமா சாதனையாக பார்க்குறோமா எப்படி நம்ம கண்ணோட்டம் இருக்கிறது அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி அது எப்படி நமக்கு சம்சாரம் புரியணும் அது சம் அதுதான் சம்சாரம்னு புரிய வைக்கிறதுக்கான முயற்சி இங்கே முதல் டாப்பிக்கில் ஏற்படுறது அப்போ அதில் என்ன டாபிக் முதல்லமாக எடுத்துக்கிறார் அப்படின்னா என்ன இந்த சம்சார தோஷமானது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறார் அப்படின்னா நம்மளுடைய சந்தோஷத்தை எடுத்துக்கிறார் நம்மளுடைய சந்தோஷம் எதில் இருக்குது எல்லா விஷயத்தையும் அடையறதில் இருக்குது இதெல்லாம் எனக்கு கிடச்சிட்டா சந்தோஷம் ஒத்தத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அம்பானிஜி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க இல்லை பில் கேட்ஸ் எடுத்துட்டோன்னா அவருக்கு இதெல்லாம் கிடச்சா சந்தோஷம் அதில் பில்கேட்ஸ் என்ன பண்ணிட்டார்னால் எல்லாத்தையும் வேர்ல்ட்லேயே டாப் மோஸ்ட் பண்ணக்காரனாக இருந்து கடைசியில் எனக்கு எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சேரிட்டியில எல்லாம் நான் வந்து சேவை பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டார் அதிலே நிறைய விஷயம் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா க்ளோஸ் இருக்காங்க அப்போது எதெல்லாம் எப்படி எல்லாம் எவ்வளோ எல்லாம் அடைய முடியுமோ அவ்வளோ அடைஞ்சால் நமக்கு வா சூப்பர் அப்போது எவ்வளோ கோவ்வளோ அதிகமாக இருக்கோ எவ்வளோ கோவோ நமக்கு நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்காளோ நிறைய சொத்து பற்றி நிறைய நமக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவ்வளோ செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவோம் பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுவோம் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு இதை எதை பிரச்சனை வந்தாலும் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை என்ன குறிக்கிறது அப்படின்னா நான் என்ன பாதுகாப்பு படுத்திக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் வெளிப்படுறது அதுலேருந்து என்ன சொல்கிறதுண்ணா வேதாந்தம் நீ பாதுகாப்பு பண்ணிக்கிற இல்லையா அதுலேருந்து என்ன புரிகிறது நீ பாதுகாப்பு இல்லாமல் இருக்க அப்படின்னு புரிஞ்சுக்கோ அதுதான் சம்சாரம்னு கொ சொல்வது இதெல்லாம் தேடி சந்தோஷத்தை அடையிறோம் இல்லையா சந்தோஷத்தை தேடி போகிறோம் இல்லையா என்ன அர்த்தம் இப்போ சந்தோஷமா இல்லை சந்தோஷத்தை தேடி போகணும் அந்த சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற எண்ணம் இருக்கு இல்லையா எனக்கு சந்தோஷம் இல்லை அது சம்சாரம் இதெல்லாம் பண்ணினா நிம்மதியாக இருக்கும் இதெல்லாம் பண்ணினால் நிம்மதியாக இருக்கும்னு சொன்னோம் அப்படின்னா இப்போ நிம்மதியாக இல்லை நிம்மதிக்கு வேறு ஏதோ பண்ணணும் இப்போ நிம்மதியாக இல்லைங்கிற நினைப்பு சம்சாரம் புரியுறதா அதுக்கு தான் அதை வந்து சிம்பிளாக எப்படி சொன்னோம் அப்படின்னா அது எப்படி வெளிப்படுறது இது எல்லாமே இந்த மூணுத்தோடைய விஷயம் எப்படி வெளிப்படுறது அப்படின்னா எனக்கு இது வேணும் எனக்கு இது அடையணும் எனக்கு இது பண்ணணும் ஐ வாண்ட் ஐ வாண்ட் ஐ வாண்ட் இப்போ ஐ வாண்ட் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் இதை அடையணும் அப்படிங்கிற விஷயம் கண்டினியூஸாக நம்ம உள்ள ஒரு அதுதான் எல்லா விஷயத்துக்கும் ஒரு உந்துதலாக இருக்குது மோட்டிவேஷனாக இருக்கிறது எல்லா விஷயத்துக்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது அது பாசிட்டிவாக இருக்கிறது நெகட்டிவாக இருக்கிறது இப்போ ஐ வான்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து என்ன குறிப்பிடுறது அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு குறை இருக்குது குறை இருக்கிறது அதை நான் பூர்த்தி பண்ணிக்கணும் ஸோ தட் நான் ஃபுல்ஃபில் ஆக முடியும் என்னென்னா திருப்தி படுத்திக்க முடியும் திருப்தி 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 அந்த திருப்தி ஏற்படுறதுனா நேச்சுரலாக அதோடைய சினனிம் அதோடைய நேச்சுரலாக என்ன நடக்கிறது திருப்தி ஏற்பட்ட உடனேயே சந்தோஷமும் நிம்மதியும் இதெல்லாம் ஏற்படும் ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் இங்கே பத் பத்ரகிரி என்ன பண்ணுறார் பத்ரஹரி என்ன பண்ணுறார் அப்படின்னா திருப்பி 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 பார் எண்ணிப்பார் எவ்வளோ வாட்டி எவ்வளோ விஷயம் அடைஞ்சிருக்கோம் எவ்வளோ அடைந்தாலும் அந்த அடைஞ்ச விஷயம்லாம் எப்படி இருக்கிறது அடைஞ்ச விஷயத்தில் திருப்தி இருக்கிறது தப்பு இல்லை கரெக்டாக திருப்தி ஏற்படுறது ஆனால் நேச்சுரலாக அந்த திருப்தி எவ்வளோ காலம் இருக்கிறது அந்த திருப்தி பல அதிருப்திகளுக்கு ஜனனம் கொடுக்கறது திருப்தினா புரியறதில்ல சாதாரணமான திருப்தி தான் அது அப்போது இந்த டெம்பரரியாக இருக்கக்கூடிய இந்த தாக்காலிகமாக இருக்கக்கூடிய இந்த திருப்தி என்ன ஆக்சுவலி அதிருப்தி ஏன் திரும்பி திருப்தியை தேடி போடுறோமே ஒரு வாட்டி ஏதாவது நடிச்சிட்டா பர்மனென்ட் திருப்தி அடைகிறதா இல்லை அப்போது என்னுடைய ஃபண்டமெண்டல் அல்லோடைய என்னுடைய நேச்சுரலாக இருக்கக்கூடிய திருப்தி படுத்திக்கணுங்கிற எண்ணம் பூர்த்தி மாதிரி இல்லையே இல்லையா அதை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறார் அந்த அதிருப்திக்கு எது காரணம் அப்படின்னாக்க எப்படி சொல்றார் அதை அப்படின்னா காமம் என்னது காமம் காமம்னா என்ன ஆசை புரியறதா அந்த தான் ஐ வாண்ட் ஐ வாண்ட்னு சொன்னோம் அது நேச்சுரலா இருக்கிறது அந்த ஆசையானது பூர்த்தி அடைந்தா மாதிரி இல்லை இந்த ஆசையை தீர்த்தா அந்த ஆசை வருது அந்த ஆசையை தீர்த்தா இன்னொரு ஆசை வருது இன்னும் கொஞ்சம் பெட்டராகுது அதே ஆசை ஃபர்தராக பண்ணலாமா இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டி அப்போது எங்கெல்லாம் எதிலெல்லாம் நம்ம காமத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோமோ அதில் திருப்தி அடைகிறோமோ அதனால் நேச்சுரலாக என்ன ஆடுது அங்கே ஒரு டெம்பரரி சுகம் ஏற்படுறது ஒரு ஜாய் ஏற்படுறது புரியுறதா ஆனால் என்ன நம்ம புரிஞ்சிக்க விட்டுடுறோம் அப்படின்னா எவ்வளோ நம்ம ஒரு விஷயத்தினால ஒரு விஷயத்தை செய்து ஒரு விஷயத்தை அடைந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சுகமோ திருப்தியோ அடையிறோமோ அதோடைய மறுபக்கம் என்ன அது அதே அளவுக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அதிலிருந்து ராதர் அதிலிருந்து நம்ம அதே அளவுக்கு துக்கமும் அதிருப்தியும் நேச்சுரலாக நமக்கு ஏற்படும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா எந்த விஷயம் உலகத்தில் என்ன விஷயம் அடைந்தாலும் அது எப்படி இருக்கிறது அது வந்து டெம்பரரியாக இருக்கிறது அனித்தியமாக இருக்கிறது அது மட்டும் இல்லை அது துக்கம் கலந்த சுகமாக இருக்கிறது புரிகிறதா அதிருப்தி கலர்ந்த திருப்தியாக இருக்கிறது புரிகிறதா எப்போ அது நமக்கு தெரியிறது அப்படின்னா அது அடையும் போது படுறக்கூடிய கஷ்டம் இருக்குது ஆப்பாடா முடிஞ்சதுரா ஒரு விஷயம் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ தான் திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லறதுக்குள்ளேயே அதற்கு சம்பந்தமான விஷயத்துலேருந்து அடுத்த பிரச்சனை ஏற்படும் கொஞ்ச நாளைக்கு அது அப்படியா மேனேஜ் பண்ணினோம்னா அது ஒரு நாளைக்கு நம்மளை விட்டுட்டு போயிடும் இது வந்து ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டு இது ரிலேஷனில் இல்லை ஒரு பொருள் அடையிறதோ வீடு வாசல் எனி எனி அசட்டு என்ன பண்ணினாலும் இது காமனாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் புரியறதா அப்போது என்ன இந்த விஷயமானது நமக்கு புரியணும் அப்படிங்கிற எடுத்துட்டு இந்த காமங்கிற விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறோம் அந்த காமம் காமத்தை எப்படி சொல்கிறாரு திருஷ்ணா அப்படிங்கிற காமத்துக்கு இன்னொரு வார்த்தை திருஷ்ணா திருஷ்ணா அப்படின்னா கிருஷ்ணா இல்லை திருஷ்ணா புரியுறதா கேட்குறது கரெக்டாக கேட்டுருணும் நம்ம அப்போது இந்த திருஷ்ணாவானது அல்லது பூர்த்தி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமம் தீவிரமான இச்சைன்னு பேர் அது இருக்குது அப்போது அந்த விஷயத்தை எடுத்துட்டு இங்கே எப்படி சொல்கிறார் அப்படின்னா திருஷ்ணே ஜிரும்பசி பாப்ப கர்ம பிஷுனே நாத்யாப்பி சந்துஷ்யசி இந்த ஆசை தான் இந்த தீவிர இச்சை தான் என்ன எல்லா விதமான கர்மா அது மட்டும் இல்லை எல்லா விதமான பாப்ப கர்மாவையும் பண்ணுறதுக்கான தூண்டுதலாக இருந்தது உந்துதலாக இருந்ததுக்கு ஏன் என்ன நுக் அண்ட் குரூக்கு என்ன செஞ்சாலும் இதை வந்து நான் அடைஞ்சே தீருவேன் இதை நான் பிடிச்சுண்டே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா அங்கே என்ன ஆகிடுறது தர்ம அதர்ம அப்படிங்கிற விவேகம் இழந்து எது சரி எது தவறுங்கிற அறிவு கூட நம்ம இழந்து இது பண்ணியே ஆகணும் அதற்காக என்னெல்லாம் சொல்கிறாரு என்னெல்லாமோ பண்ணினேன் நான் எங்கெல்லாமோ சுற்றினேன் எவ்வளோ கஷ்டமான இடமா இருந்தாலும் அங்கெல்லாம் போய் இந்த விஷயத்தை எனக்கு சந்தோஷம் கிடைக்கணும் இந்த பூர்த்தி பண்ணிக்கணும்னு எங்கெல்லாமோ எப்படி பண்ணினேன் நான் என்னெல்லாம் என்னுடைய என்ன என்னுடைய குலம் ஜாதி என்னெல்லாம் என்னுடைய ஆச்சாரங்கள் என்னுடைய டியூட்டிஸ் இருக்கிறதோ அதெல்லாம் கூட இதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன் இல்லையா எல்லா விதமான ஆகார எல்லா விதமான நியமங்கள் எல்லாத்தையும் நான் மீறினேன் புரியுதா இது எல்லாம் மீறி எங்கெல்லாமோ என்னெல்லாமோ யாரெல்லாம் பண்ணி போட்டதெல்லாம் சாப்பிட்டேன் நான் எதற்காக திருஷ்ணே இந்த ஆசையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக பண்ணினேன் நான் ஆனால் நீ எப்படி இருக்க ஹே ஆசையே அப்போது ஆரம்பத்தில் எப்படி இருந்தியோ இவ்வளோ நான் பண்ணியும் அதே மாதிரி இருக்கியே நீ வந்து திருப்தி ஆனால் மாதிரியே இல்லையே சந்தோஷி நான் அத்தியப்பை சந்தோஷி ஒன்று கூட நீ திருப்தி அடையலையா அப்படின்னு அப்படி கேட்குற பிராப்தம் நான் கிஞ்சித் பலம் எவ்வளோதான் நான் வந்து எவ்வளோ ஆசையை பூர்த்தி பண்ணிண்டாலும் பலம் என்ன எஸன்ஸ் என்ன என்ன கடைசியாக என்ன இவ்வளோ வருஷம் எல்லாம் பண்ணிவிட்டு என்னத்தை கண்டனி என்ன பண்ணின நான் ஒரு பலமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஏன் அப்படின்னா என்ன எவ்வளோ ஆசை நம்ம வந்து எவ்வளோ பண்ணினாலும் அதை என்னெல்லாம் பண்ணி பூர்த்தி அடைஞ்சாலும் எவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஆசையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக வாழ்க்கையை அமைச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஆசையானது வளர்ந்து கொண்டே போகும் முடிவே அடையாது அல்லது அதிருப்தியானது கண்டினியூ ஆகும் வேறு வேறு ஃபார்மேட்டில் வருமே தவிர என்ன இந்த காமத்தை பூர்த்தி பண்ணிக்கிறதுனால இச்சையை பண்ணிக்கிறதுனால திருப்தி அப்படிங்கிறது வந்து பிராந்தி அப்படிங்கிறார் ரொம்ப ஒன்டர்ஃபுல்லாக சொல்கிறார் அப்போது என்ன விஷயம் அப்படின்னா இந்த அதிருப்தியானது ஆக்சுவலி என்ன அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னா இந்த அதிருப்தியானது வந்து வெறும்ன ஒரு சிம்டம் சிம்டம்னா என்ன உடம்புக்கு ஏதாவது வந்ததுன்னா அது ஒரு விதமாக ஒரு ஒரு ஃபீவர் வரும் ஃபீவர் என்னது ஆக்சுவலி ஃபீவர் வந்து ஆக்சுவல் வியாதி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபீவர் வந்து ஆக்சுவல் வா வியாதியை வந்து வெளிப்படுத்துகிற கூடிய ஒரு இண்டிகேட்டர் ஒரு 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 காட்டுறது உடம்பு நன்னாக இல்லை நார்மலாக இல்லை அப்படிங்கிறது புரியுறதா அது ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த அதிருப்தி வந்து வெறும்னா நமக்கு வந்து அளவு தான் ஒரு ஒரு இண்டிகேஷன் தான் அளவுகோல் புரியுறதா அதோடைய மூல காரணம் என்ன அப்படின்னாக்கா மூல காரணம் என்ன அப்படின்னா நான் வரையறைக்குட்பட்டவன் நான் புரியதா நான் நான் என்ன எப்படி இருக்கேன் நான் லிமிட்டட் இதெல்லாம் இருந்தா ஓகே இதெல்லாம் இல்லைன்னா ஓகே இதெல்லாம் இருந்தால் நாட் ஓகே இதெல்லாம் இல்லைன்னா நாட் ஓகே அப்படி என்ன வச்சுட்டு இருக்கேன் அப்பனா என்ன அர்த்தம் நிறைய விஷயத்தில் நான் சார்ந்திருக்கின்றேன் புரியதா இதுதான் சென்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன் எதனால வருது அப்படின்னா அது வந்து ஃபண்டமெண்டல் இக்னரன்ஸ்னால வருது அறியாமைனால ஏற்படுகிறது என்ன அறியாமை என்ன அறியாமையா என்ன பற்றின அறியாமை ஆத்ம அக்ஞானம் அந்த அக்ஞானத்தினால ஏற்படுறக்கூடிய விஷயம் என்ன அக்ஞானத்தினால என்னை பற்றின அறியாமையினால் என்னை பற்றின தவறான எண்ணம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்போ என்ன ஞானம் நான் பூரணன் நான் எவர் ஃபுல்ஃபில் ஐ ஆம் இன்ஃபைனைட் அகம் பூர்ணகா நான் எப்பொழுதுமே பூர்த்தி ஸ்வரூபமாக பூரணஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் அது தெரியாததுனால என்ன ஆயிடுறது அதுக்கு நேர் ஆப்போசிட்டா நான் அபூர்ணன் இதற்கெல்லாம் நான் முற்பட்டு இருக்கின்றேன் நான் அப்பூர்ணம்னு சொல்லிட்டா என்ன ஆடுறது நான் திருப்தி அடைய வேண்டும் பூரணம் பண்ணிக்க பூரணம் பண்ணிக்க வேண்டும் பூர்த்தி அடைய வேண்டும் அதனால் அதிருப்தி கண்டினியூஸ் அதிருப்தி இருந்ததுன்னா நேச்சுரலாக என்னாகும் அதிருப்தியோடைய குழந்தை என்ன காமஹா இச்சஹா இச்சாகா கரெக்டா அப்போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி போட்டுறோம் ஜுரம் போயிடும் உள்ளே அந்த உள்ளே அந்த பாக்டீரியா வைரஸே அது இருந்துகிட்டே இருக்கும் திரும்பி பத்து நாளைக்கு ஜூரம் திரும்பி வரும் அப்போ நம்ம சிம்டம்மை தீர்க்கிறோமே தவிர மூல காரணமான மூல விஷயம் அதை நீக்கவில்லை அதனால் நம்ம பண்ணுறது எல்லாமே இதை 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 ஆசை பண்ணி இதை ஆசை பண்ணி அட இதை வந்து இச்சை பண்ணி இதை பூர்த்தி பண்ணு இந்த ஆசையை பூர்த்தி பண்ணு அந்த ஆசையை பூர்த்தி பண்ணு திருப்தி ஒன் திருப்தி டூ திருப்தி த்ரீ திருப்தி ஃபோர் திருப்தி ஃபைவ் திருப்தி சிக்ஸ் அப்படின்னு எண்ணின்றே போகலாம் பலூன்லேருந்து ஆரம்பிச்சது அது பலூன் கூட இல்லை சின்ன வயசில் பச்சை குழந்தை ஓரளவுக்கு மேலே தாய்ப்பாலை நிறுத்தி ஆகாரம் சாப்பிட ஆரம்பிக்கணும் அப்போ அந்த குழந்தை கஷ்டப்படும் பாருங்கோ அங்கே உள்ள என்ன ஒளிஞ்சிருக்கு அந்த டேஸ்ட்டு தான் எனக்கு வேணும் புரியிறதா அப்படி நிறைய விஷயம் அங்கேருந்து ஆரம்பித்து கண்டினியூஸாக நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் நம்ம இந்த விஷயத்தை பண்ணி திருப்தி அடைகிறோம் அந்த விஷயத்தை பண்ணி திருப்தி அடைகிறோம் ஆனால் இந்த எவ்வளோ தான் பண்ணினாலும் இந்த உலகத்தோடைய இந்த ஜகத்துடைய அல்லது அனாத்மாவோடைய சுபாவம் என்ன அனித்யம் அசாரம் இதம் லோகே பகவத்கீதையில் பகவான் சொல்றார் பகவான் என்ன உபதேசிக்கிறார் ஹே அர்ஜுனா இந்த உலகமானது அனித்யம் அசாரம் அனித்யம் அப்பா இதில் என்ன பண்ணி எவ்வளோ பண்ணி திருப்தி அடைய போற இந்த உலகமானது திருப்தி கொடுக்காது புரிஞ்சுக்கோ அசாரம் இதற்கு திருப்தி பண்ணவோ அதிருப்தி பண்ணவோ ஆக்சுவலி சக்தி இல்லை இதம் லோகே புரியதா அப்போது என்ன அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்த அதிருப்தியோடைய மூல காரணம் என்னென்னு கண்டுபிடிச்சி அந்த விஷயத்தை நீக்கிறதுக்கு என்ன நமக்கு சாஸ்திரத்தில் வேதத்தில் பரம்பரையில் ஆச்சாரியால் ரிஷி எல்லாம் என்ன கொடுத்துருக்காளோ அதை பண்ணணும் யார் பண்ணணும் சப்போஸ் எனக்கு அதிருப்தியே இனிமேல் ஏற்படக்கூடாது இந்த அதிருப்தியை தான் சம்சாரம்னு கோடிடுறார் புரியுறதா சம்சாரம்னா என்னென்னு பார்த்து அது அதிருப்தின்னு சொல்லி அந்த விஷயத்தை இப்போ பேசின்னு இருக்கோம் அதிருப்தியே எனக்கு இனிமேல் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்களுக்கு இங்கே வந்து அழகாக சொல்லப்படுறது ஏன் ஏன் என்ன பண்ணோம் அதிருப்தியுடைய மூல காரணம் என்ன அப்படின்னா அக்ஞானம் அந்த அஜானத்தை நீக்குவதற்கு என்ன வழி இருளை நீக்குவதற்கு என்ன வழி ஒரு மார்க் கொஸ்டின் லைட் போடுங்கோ மிஸ் ஓகே அப்போது வெளிச்சம்தான் இருளை நீக்கிவிடும் இப்பெல்லாம் ஆன்லைன் கிளாஸில் எல்லாம் இப்படி தான் கேட்டு பேசின்னு இருக்கா உங்களுக்கு தெரியும் மிஸ் எனக்கு நீங்கள் சொல்கிறது கேட்கல மிஸ் எப்படிலாம் நான் அழகாக பேசுகிறேன் குழந்தையெல்லாம் வெரி குட் அப்போது அதற்கு அந்த ஞானத்தை அடையிறதுக்கு ஒரே வழி ஞான யோகம் அந்த ஞான யோகம் எப்படி ஏற்படும் குரு சாஸ்திர உபதேசத்தினால் ஏற்படும் அதை நம்ம நன்னாக பண்ணிகிட்டுருக்கோம் அப்போது அந்த உபதேசமானது எனக்கு என்னை பற்றி தான் சொல்கிறது அப்படின்னு அந்த ஞானம் எனக்கு தெல்ல தெளிவாக புரியறதுக்கும் அதில் ஆழமாக விசாரம் பண்ணுறதுக்கும் ஞான யோகத்திலேயே நீண்ட காலம் அதில் ஏற்படுறதுக்கும் இருக்கிறதுக்கும் ஃபண்டமெண்டலாக தகுதி வேண்டும் அது என்னது சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி சாதன சதுஷ்டய சம்பத்தி நாலு விதமான இது அதில் முக்கியமாக இருக்கிறது வந்து வைராகியா வைராகியம் அந்த வைராக்கியம் நமக்கு அனுபவத்தில் இருக்கா இல்லையா வைராக்கியம் நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு யோசிச்சோன்னா கண்டிப்பாக இருக்குது ஆனால் எப்படி இருக்குது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துருதுன்னா சே இவ்வளோதானாடா வாழ்க்கை என்னடா இதில் அப்படின்னு கொஞ்ச நாள் ஒரு பத்து நாள் ஓடும் அப்புறம் எல்லாம் நார்மல் ஆகிடும் அவ்வளோதான்டா நம்ம பாட்டுக்கு போக வேண்டிதான் அடுத்தடுத்து பண்ண வேண்டிதான் அப்படின்னு நார்மல் ஆகிடும் அதுக்கு பேர் ஸ்மசான வைராக்கியம்னு பேரும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன இந்த ஸ்மசான வைராக்கியத்தை வச்சுட்டு ஓட்டிட்டு அப்படியே திரும்பி பழையபடி அடுத்த அடுத்ததுக்கு போய்டும் எப்பெல்லாம் நம்ம ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கோமோ எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ எப்பெல்லாம் வாழ்க்கையில் அடி விழறதோ அப்போது இது வந்து சா இவ்வளோதானாடா சா அதுலேருந்து அறிவு ஏற்பட வேணாமா இது அநித்தியம் விவேக்கம் ஏற்பட்டு அதுலேருந்து அதனால் அது மேலே இருக்கிற பற்றை நேச்சுரலாக குறையணும் இல்லையா அதில் எதிர்பார்க்கின்ற அந்த சுக புத்தி குறையணும் இல்லையா அப்போ வைராக்கியமானது வந்து ஆக்சுவலாக அறிவு ஒரு ஒரு அனுபவம் நமக்கு விவேக வைராக்கியத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நம்மளை ரெடி பண்ணிக்கணும் நம்ம அதற்கு நிறைய ஈஸ்வர பக்தி பகவானை அதுக்காகவே வழிபடணும் புரியிறதா பகவானை குடும்பத்தில் வந்து அடுத்த வேலைக்கு சோறு இல்லை சோறு சொன்னால் தப்பு இல்லையா அடுத்த வேலைக்கு ஆகாரம் இல்லை அப்போது பணம் இல்லை கடனில் இருக்கோம் என்ன யாரு சுவாமி விவேகானந்தா அப்போ ராமகிருஷ்ண வந்து கேட்குறார் அப்போ அவர் சொல்கிறார் நீ போ உள்ளே போ கோவிலுக்குள்ளே போ அவருக்கு அவள் என்ன கேட்டாலும் கொடுப்பா யார் பவதாருண் நீ அம்பாள் அவர் போய் கண்ணை மூடிண்டு தாயே எனக்கு விவேக வைராக்கியத்தை கொடு இந்த மாதிரி மூணு தடவை பண்ணுறார் ராமகிருஷ்ணன் திருப்பி திருப்பி நான் என்ன கேட்டேன் நீ என்ன கேட்டுட்டு வர நான் என்ன சொன்னேன் நீ என்ன கேட்டுட்டு வர அவரால் இந்த இந்த மாதிரி உலகிய விஷயம் அவரால் கேட்க முடியலங்க நேச்சுரலாக இல்லை அப்படிப்பட்ட பக்கு பக்குவப்பட்ட மனம் புரியுறதா அப்போ நம்ம எதுக்கு இதை சொல்கிறேன்னா நம்ம பகவானை என்ன கேட்கணும் பகவானே இந்த விவேகம் வைராகியம் இதெல்லாம் சொல்கிறாங்களே அதை கொடுத்துறேன் ப்ளீஸ் அதை கொடுத்துரு ப்ளீஸ் இந்த இந்த ஞானத்துக்கு தகுதி கொடுத்துறேன் ப்ளீஸ் இந்த ஞானத்தை கொடுத்துறேன் ப்ளீஸ் இப்படி நம்ம பிரார்த்தனை பண்ணி எல்லா விதமான கர்மத்தை பண்ணினோன்னா சரியான ஆட்டிடியூட்டில் சரியான விதத்தில் நம்ம எல்லா விதமான கர்மத்தையும் நம்மளுடைய டியூட்டியும் வாழ்க்கை முறையை சரியான முறையில் பயன்படுத்துகிறோம் என்று அர்த்தம் புரியதா அது எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி என்ன இந்த வைராக்கியம் நமக்கு நேச்சுரலாக இது அறிவில் ஏற்படுற அளவுக்கு நமக்கு இங்கே அழகாக அமைஞ்சிருக்கு அதுதான் இந்த ரெண்டு ஸ்லோகத்தோடைய விஷயம் இதையே வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணுற மூணாவது ஸ்லோகம் खातं निधिशङ्क्यया शिथितलम् माता गिरेर्धातवो गिरेर निस्तीर्नः सरितां पतीर्णपतयो यत्नेन सन्तोषिता मन्त्राराधनतत्परेण मनसा नीता श्मशाने निशा ாப்தானமயா திருஷ்ணே ச காமாபவ இந்த திருஷ்ணா இந்த ஆசையை இந்த காமத்தை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் செய்தேன் அதனால் என்ன விளைவு அப்படிங்கிறத கண்டினியூ பண்ற ஓகே போன ஸ்லோகத்தில் எப்படி சொன்னாரோ அதை ஃபர்தராக வேறு மாதிரி உத்காதம் நிதி 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 ஷங்கையா 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 இல்லை உத்காதம் உத்காத்தம்னா என்ன அப்படின்னா தோன்றது எஸ்கவேஷன் சொல்லுவோம் தோன்றது என்னையா என்ன ஆசைப்பட்டு தோண்டினேன் எதை தோண்டினேன் க்ஷிதித்தலம் க்ஷித்தலம்னா பூமி நிதிஷங்க என்ன ஆசைப்பட்டேன் நிதியை ஆசைப்பட்டேன் நிதி நெஷர்மாத்தவ் மாத அப்போது என்னெல்லாம் என்னெல்லாம் அதுலேருந்து கிடச்சிதோ புரியுறதா மாதா அப்படின்னா எல்லா விதமான மெட்டல்ஸு கிரே தாத்தவஹா தோண்டினதுனால நிறையா ஸ்டோன் கிரேகேன்னா ஸ்டோன் ஜென்ரலாக மவுண்டன் இங்கே வந்து ஸ்டோனை குறிக்கிறது தாத்தவகா தாத்தவானா ஓர்னு சொல்லுவோம் ஓர் அப்படின்னா அதில் எல்லாமே மண் கிண்ணு எல்லாமே கலந்துருக்கும் ஓரில் அதில் மெட்டல்ஸும் இருக்கும் இல்லையா அப்போது நம்ம என்ன மெட்டல் கிடைக்கும் தோண்டினா அந்த காலத்தில் இப்போவும் சில இடத்துல கிடைக்கும் தோண்டினா என்ன கிடைக்கும் ஏ டைமண்டு கிடைக்கும் கோல்டு கிடைக்கும் சில்வர் கிடைக்கும் பிளாட்டினம் கூட கிடைக்கும் எங்கே நம்ம நம்ம தோணால் இந்த நம்ம ஏரியாவில் தோணால் களிமண் தான் கிடைக்கும் சரியான இடத்துல போய் தோண்டணும் சரியா அப்போ என்ன இங்கே அப்படின்னா நிறைய என்னெல்லாமோ என்னெல்லாமோ அல்லாது ப்ரெஷியஸ் அதாவது இதெல்லாம் மேல் அதிகமான மதிப்புள்ள கூடிய என்ன அதெல்லாம் விஷயம் பூமியில் கிடைக்கிறதுன்னா எங்கெல்லாமோ மொத்த பூமியே நான் தோண்டிட்டேன் அதுலேருந்து ஏற்படக்கூடிய எல்லா விதமான பொக்கிஷமான விஷயம் அதுலேருந்து ஏற்படக்கூடிய எல்லா வந்து பொக்கிஷங்கள் ட்ரெஷர்லாம் எனக்கு கூட இதெல்லாம் கிடைத்தும் கூட அது எனக்கு போராமல் நிஸ்தீர்ணஹா நிஸ்தீர்ணஹா கட கடக்கிறது தாண்டது கிராஸ் பண்றது எதை சரிதாம் பதீர்ணஹா பதயா சரிதாம் பதயா பதிர்ணஹா சரிதாம் பதிஹி அப்படி பிரிச்சுக்கணும் நிர்பதயா அப்படி சேர்த்துக்கணும் இந்த சரிதாம் பதீர்ண பதய பத்தையோ அப்படி இருக்குல்ல அதை வந்து சரிதாம் பதிஹி அப்படி பிரிச்சுண்டோன்னா சரிதாம் பத்தி யாரு சரிதாம் அப்படின்னா சரிதாம்னா நதி எல்லா நதிக்கும் அதிபதி கிங்கு ராஜா யாரு அப்படின்னா கடல் சமுத்திரம் இல்லையா நிருப்பதையாகனா ராஜா கிங் அப்போ இங்க எல்லா எல்லா விஷயத்தையும் நான் இங்கே அடைஞ்சது போகாமல் கடலை தாண்டி போய் என்ன கடலை தாண்டி போயும் நிறைய விஷயத்தை அடைந்தேன் புரியுறதா நிறைய வேல்யூபிள்ஸ் இங்கே கிடச்சிருக்கு இங்கே கிடச்சது போகாமல் இதையும் தாண்டி போய் எத்தனைன்னு சந்தோஷித்தாக எத்தனையன சந்தோஷம் ஏகப்பட்ட முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு எத்தனைனா எஃபர்ட் முயற்சி நிறையா நிறையா எஃபர்ட்டு போட்டு கஷ்டப்பட்டு என்ன திருப்திக்காக இதை அடைஞ்சா திருப்தி அதை அடைஞ்சா திருப்தி சந்தோஷித்தாக இது பண்றதுக்காக இந்த முயற்சியில் என்ன பண்ண எவ்வளோ பேரை சந்தோஷப்படுத்தினேன் அவா சந்தோஷமா இருக்கணும்னு நான் பாடுபட்டேன் எனக்கு அவள் மூலியமாக காரியம் ஆகணும்னு அவளை சந்தோஷப்படுத்தினேன் புரியுறதா எனக்கு எவ்வளவோ ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் எவ்வளவோ கஷ்டம் ஆனால் அந்த வேலை நடக்கணும்னு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அந்த கவர்மெண்டில் எல்லா பொசிஷனாக இருக்கட்டும் அந்த பியூன் உட்பட அந்த பியூன் ரிலேஷன் இந்த பாஸ் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தினே அப்போ இங்கே என்ன என்ன புரிஞ்சுக்கணும் இங்கே என்னது தோன்றுறது நிதி அதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னா இது அந்த காலத்தில் பண்ணினது ஓகே இப்போது உதாரணத்துக்கு என்ன அந்த ஒரு படத்தில் ஒருத்தருக்கு பெரிய மலை கிடச்சிடும் கிரானைட் மலை எம்பேர் படையப்பா இல்லையா அதில் என்ன ஆகிடுது ஒரே பாட்டில் என்ன ஆகிடும் மலை கிடச்சி கிரானைட் எடுத்து அதில் ட டட்டோ அப்படின்னா பெரிய பணக்காரன் ஆயிடுவார் புரியுறதா அப்போது என்ன தான் நமக்கு கொடுக்கப்பட்ட இல்லை நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கிற என்னெல்லாம் நம்ம இருக்கோமோ நம்மளுடைய பிஸ்னஸோ எம்ப்ளாய்மெண்ட்டோ இதெல்லாம் நமக்கு வரதோ அது எல்லாம் மட்டும் போகாமல் என்ன இங்கே சம்பாதிச்சதை மட்டும் போகாமல் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்டு பண்ணுறேன் வேறு வெளிநாட்டில் போய் வேலை பண்ணுறேன் இப்படி எல்லாம் பண்ணினது அது கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் பேசிக்காக வந்து நெக்ஸ்டே எப்படி என்ன பண்ணலாம் நெக்ஸ்டே என்ன அடையலாம் நெக்ஸ்டே என்ன அடையலாம் நெக்ஸ்டே என்ன அடையலாம் இங்கே பண்ணது ஓகே இது போகிற இல்லையா அடுத்த உலக வேற எங்கே நமக்கு பிஸ்னஸ் பண்ணலாம் வேற எங்கே வேலை பண்ணலாம் அங்கே எவ்வளோ கிடைக்கும் இங்கே எவ்வளோ கிடைக்கும் இப்படி இந்த இந்த டெண்டன்சி இருக்கு இல்லையா அதை கூப்பி குறிப்பிட்டு காட்டுறோம் இங்கே உதாரணம் வந்து கொஞ்சம் பழைய காலத்து மாதிரி இருக்குது இங்கே வந்து எப்படின்னாக்க நம்ம இப்போ இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ்ஸு எல்லாம் பண்ணுறது எங்கெல்லாம் நம்ம சம்பாதிக்க முடியும் புரியுறதா அப்போது அதற்கு என்னெல்லாம் பண்ணுறோம் நம்ம எல்லார் காலையும் விழுறோம் சார் இதை பண்ணி கொடுங்க சார் அது பண்ணி கொடுங்க சார் கொஞ்சம் சைடில் நகரத்துங்க சார் ஃபைல் ஃபிள ஃபைலில் நகத்துங்க சார் ஃபைலுக்கு மேலே டேபிளுக்கு கீழே ஃபைலுக்கு உள்ள எல்லா இடத்துலையும் நான் கொடுக்குறேன் சார் எப்படியெல்லாம் பண்ணுறோம் இல்லையா அப்படிலாம் எதற்காக பண்ணுறோம் இல்லையா அப்படி பண்ணியும் அப்படி என்ன எத்தனைன சந்தோஷிதா சந்தோஷிதாக எல்லா எல்லோரையும் சந்தோஷப்படுத்தி என்ன இந்த இடத்துல இல்லாமல் நம்ம நாட்டில் இல்லாமல் வெளிநாட்டில் உலகம் முழுக்க எங்கெல்லாமோ போய் இந்த எனக்கு வந்து என்னெல்லாம் ஆசை வேணுமோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு திருப்திக்காக இதெல்லாம் பண்ணேனே அது மட்டும் இல்லை மந்திராராதனை தத்பரேன இப்படி அலௌக்கிகமாக வந்து பண்ணேன்னா என்ன அது மட்டும் பண்ணலை எத்தனை என்ன சொல்கிறார் இல்லையா எத்தனை என்னெல்லாம் எஃபர்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா என்ன என்னுடைய பாஸுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் பண்ணேன் என்ன எவ்வளோ எஃபர்ட் போட்டேன் இந்த பிஸ்னஸ்க்காக இந்த இதுக்காக அப்புறம் அவன் வந்து எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு அவனுக்கு எல்லாமே பண்ணேன் அது மட்டும் இல்லை என்னுடைய டைம் ஃபுல்லாக என்னுடைய டைம் எல்லாமே எனக்கு இருக்கக்கூடிய எல்லா நேரமும் அந்த வேலையிலேயே வச்சுட்டேன் என் பையன் வளர்ந்தானா குழந்த பிறந்ததா குழந்த வளர்ந்துதா குழந்த எப்படி இருக்குது குடும்பத்தில் எல்லாம் எப்படி இருக்கா அவளுக்குலாம் எந்த டைமும் இல்லை அந்த காலத்தில் வந்து கொஞ்சம் புரிஞ்சுட்டு அனுசரணையாக நடந்துண்டு ஒத்தாசையாக இருப்பா இப்போ என்ன நீ நீ இல்லையா போ நானும் பண்ண மாட்டேன் போ ஏடிக்கு போட்டி நிறைய ஃபேமிலியில் என்ன ஹஸ்பண்ட் அவைலபிளாக இல்லையா ஒய்ஃப் அவைலபிளாக இல்லையா ஆளை மாற்று நீ பிரயோஜனமாக இருக்கியா எனக்கு சந்தோஷமாக சந்தோஷத்தை கொடுத்தேன்னா நான் உங்ககிட்ட சாதாரணமாக இருப்பேன் இல்லையா பண்ண மாட்டேன் போ இதெல்லாம் இம்மெச்சூர்டு மைண்டுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இதெல்லாம் கான்சிக்வென்ஸ் புரியுதா அப்போ என்ன அப்படி எத்தனை நான் அவ்வளோ எஃபர்ட் போட்டேனே அது மட்டும் இல்லை என்ன பண்ணியிருக்கேன் மந்த்ரா ஆராதனை தற்பரேன மனசா ஆராதனை அது மட்டும் இல்லை நான் லௌக்கிகமாக மட்டும் இல்லை அதற்கு அவளை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன அல்லது அந்த காரியம் ஆகிறதுக்கு நான் ஜோசியை பார்த்தேன் ஹோமம் பண்ணேன் பூஜை பண்ணேன் எல்லா ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டியும் நான் யூஸ் பண்ணிட்டேனே ஆத்தியாரை கூப்பிட்டு இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பூஜை போடுங்கோ இந்த காரியம் நல்லபடியாக முடியணும் இங்கே எல்லாம் நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கணும் அப்புறம் என்ன மந்த்ரஹா எல்லா மந்திரம் எல்லா பாராயணம் வேத பாராயணம் எல்லாம் பண்ணி இந்த இந்த காமியத்துக்காக பண்ணினேன் எல்லா பூஜை தியானம் எல்லாம் பண்ணியிருக்கேனே இது எல்லாம் மட்டும் பண்ணேன் மனசா என்ன என்ன நோக்கத்தில் என்ன நோக்கத்தில் தற்பர்றேன்னா மனசா இந்த நோக்கத்தில் இந்த ஆசை இந்த கஷ்டம்லாம் பூர்த்தி ஆகணும் எல்லா எல்லாவிதமான செயல்கள் ரிலீஜியஸாக என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணினேன் பகவானையும் வழிபட்டேன் அந்த ஜோசியன் எங்கெல்லாம் போக சொன்னாரோ அங்கெல்லாம் போனேன் எவ்வளோ பேருக்கு என்னெல்லாம் கொடுக்க சொன்னாரோ பண்ணேன் எல்லா கோவிலுக்கும் போனேன் எப்படி எல்லாம் பரிகாரம் பண்ண சொன்னாரோ எல்லாத்தையும் பண்ணினேன் அது மட்டும் இல்லை என்ன தற்பரேன எஃபர்ட்டு நீத்தாகா நீதாஹான எல்லா விதமான செயல் என்னெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறேன் என்னெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னாக்க ஸ்மஷானே நிஷாஹா இங்கே பாருங்கோ இது நம்ம தெரியுமான்னு தெரியல ஸ்மஷானே நிஷாஹா ஸ்மஷானே நிஷா நிஷாஹான்னா இருட்டு ஸ்மஷானன்னா ஸ்மஷானம் அப்போது நிறைய பூஜைகள் புன நிறைய ஹோமங்கள் நிறைய யஜங்கள் யாகங்கள் என்ன நிறைய பரிகாரங்கள் கோவில்கள் எல்லாவற்றிற்கும் போய் எல்லா விதமான தேவதாவையும் நான் வந்து சந்தோஷித்தாக எல்லாவற்றையும் நான் எல்லோரையும் திருப்திப்படுத்தினேன் எல்லாரையும் நான் இது என்ன கொடுத்துருங்கோ அது என்ன கொடுத்துருங்கோன்னு பகவானை வந்து ப்ளீஸ் பண்ணினேன் அது மட்டும் இல்லை ஸ்மஷானே நிஷாகா ராத்திரி நேரத்தில் நீத்தாக என்னெல்லாம் ரிச்சுவல்ஸு பர்ஃபார்மென்ஸு ரிச்சுவல்ஸ் என்னெல்லாம் இருக்கிறதோ ராத்திரி நேரத்தில் ஸ்மசானத்தில் போய் பண்ணுறக்கூடிய சில விஷயம்லாம் இருக்குது இப்போ ராத்திரி நேரத்தில் ஸ்மசானத்தில் போய் எல்லாம் பண்ணுறோன்னா அதெல்லாம் எதற்கு அப்படின்னா நிறைய துர்தேவத்தை ஸ்மசானத்தில் ராத்திரி வேலையில் இருக்கிறது அந்த துர்தேவத்தா எல்லாத்தையும் ஸ்துதித்து அங்கே வந்து அது அங்கே அதுக்கான என்னெல்லாம் ரிச்சுவல்ஸோ கிரியாக்கிரமோ அதெல்லாமும் நான் பண்ணினேன் நான் என்ன அர்த்தம் என்னை வந்து அந்த துர்தெய்வத்தை பாதிக்கக்கூடாது அது ஓகே அக்செப்டபிள் பண்ணலாம் ஆனால் இது அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா இதே வந்து பிளாக் மேஜிக்னு சொல்லுவாள் தாந்திரிகம் சொல்லி சுழி சுயம் எல்லாம் சொல்லுவாள் நிறையா வார்த்தையெல்லாம் பில்லி பில்லி ஆ இதெல்லாம் அபி அபிசாரிக்க கர்மா பாப்ப கர்மா என்ன ஆகிறது அப்படின்னா என்ன பாதிக்காத எனக்கு ரைவலா எனக்கு காம்படிஷனா எனக்கு எதிர்காத்த இருக்கானே இல்ல எனக்கு எதிர்க்க இவ்வளோ பேர் இருக்காளே அவ எல்லாத்தையும் முடிச்சுடு இது வந்து மகா பாப்ப கர்மா எதனால திருஷ்ணா ஆசைக்கு மேல அது என்னது பேராசை கிரீடு அந்த அளவுக்கு போன ஸ்லோகத்தில் பாப்ப கர்ம பிஷுனே அப்படின்னாரு எந்த அளவுக்கு துர்தேவதாவை பண்ணி உபாசனை பண்ணி அதற்கு பூஜை பண்ணி எல்லாவற்றையும் எதற்கு என்னுடைய ஆசை என்னுடைய லட்சியம் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு பண்ணினா கூட அப்படி பண்ணுறவா என்ன சைடு நோட் என்னென்னா சப்போஸ் அந்த மாதிரி அடுத்த வாளுக்காக வாழை நாசனம் பண்ணணும் அப்படின்ற பண்ணுறவாளுடைய எதிர்காலம் ரொம்ப டேஞ்சரஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கைமேல் பலன் கிடைக்கும் அதனால் அது வந்து அபிசாரிக்க பாப்ப கர்மா அதெல்லாம் நிஷித்த கர்மான்னு பேர் அதெல்லாம் பண்ணக்கூடாது சரி அது சைடு நோட்டு இங்கே என்ன சொல்கிறார் இதெல்லாம் பண்ணியும் இப்படி எல்லாம் இருந்தும் கூட காண வராட்டக்க அப்பி மயா ந பிராப்தா காண வராட்டக்கான என்ன அர்த்தம் ஹிந்தியில் ஒரு அழகான வார்த்தை இருக்குது கூட்டி பவுடி ஏ கூட்டி பௌடி பின் அப்படின்னு சொல்லுவாள் என்ன அர்த்தம் ஒரு ஒரு செல்லு காசு கூட செல்லு காசு பார்த்துருக்கா நடுவில் ஓட்டையாக இருக்கும் அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவோம் நான் அணா ஒரு அணா ரெண்டு அண்ணா கால் அண்ணா அதெல்லாம் இருக்கும் அந்த செல்லு காசு கூட பிரயோஜனமான ஒரு பலனும் ஆனால் அடையலையே காண வராட்டக்க காண வராட்டக்கன்னு அந்த செல்லுக்கா செலவுக்கு கூட மயா என்னால் அடையப்படவில்லையே ஒரு இது ஒரு ஜம்மா துண்டு கூட என்ன கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்ன நயா பைசா கூட நயா பைசா கூட தேராது போல இருக்கே அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி காணவராட்டக்கி மைய நாப் தவளோலாம் பண்ணினேனேண்ணா என்ன உத்த்த நிதிசியா கட்சித்தலம் ஆத்மா கிரா தாத்தவே நத்தீர்ண சரிதான் நிருபத்தையீர்ணம் சரிதான் பதி நிருபயா யத்ன சந்தோஷித்தான் மந்திர ஆராதனை என்ன ஸ்மசான நிஷா இதெல்லாம் பண்ணி கூட காணவராடக அப்படி மைய நாப் என்னால் அவ்வளோ அத் அவ்வளோ கூட பிரயோஜனம் இல்லை அதெல்லாம் அந்த அளவுக்கு கூட பிரயோஜனமற்ற ஒரு விஷயம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது ஹே திருஷ்ணே சப்ளை பண்ணிக்கணும் இங்கே ஹே திருஷ்ணே திருஷ்ணே போட்டிருக்குல்ல திருஷ்ணாவை அட்ரஸ் பண்ணுறார் யாரு திருஷ்ணா நம்ம ஃப்ரெண்டு இல்லை கிருஷ்ணா யாக யார் என்ன எனக்குள் என்னை ஆட்டி படைக்கக்கூடிய இந்த தீவிர இச்சை காமம் சகாமாபவ ஹே திருஷ்ணா ஹே ஆசை சகாமா பவ சகாமா பவனான்னு அர்த்தம் அப்படியே மாதிரி குத்துக்கல்லு மாதிரி அப்படியே உட்காந்துருக்கியே சகாமா அப்படியே பூர்த்தியே அடையாம என்ன அப்படியே இருக்கியே புரியுறதா போதும் என்கிற மனம் வராதா எப்போ போதும் என்கிற மனம் வரும் எப்போ இந்த ஆசை குறையிறதோ சகாமா பவனா குறையாம அப்படியே கண்டினியூவே ஐண்டிருக்கியே ஹே திருஷ்ணா ஏ அப்படின்னு அட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணால் அர்த்தம் என்ன அர்த்தமாக இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக புரிஞ்சுண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணணும் என்ன சம்பாதிக்க வேண்டான்னு சொல்லலை காசு பணம் அடைய வேண்டான்னு சொல்லலை சொத்து பத்து அடைய வேண்டாம்னு சொல்லலை அதையே வாழ்க்கையாக வைத்தோமே ஆனால் கஷ்டம் பிரயோஜனம் இல்லை எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு காசு பணம் எல்லாமே வீடு வாசல் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு எல்லாமே இருக்கணும் ஆனா அதுவே வாழ்க்கையாக ஆகிடக்கூடாது அதுக்காகவே இந்த வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் இருக்கா அவளுக்கெல்லாம் யோசிச்சு பாருங்க இது வந்து பூர்த்தி பண்ணுறக்கூடிய விஷயமா இதனால் பூர்த்தி ஆகிறதா இது திருப்தி கொடுத்துரும் இதுதான் எனக்கு இதெல்லாம் பண்ணினா எனக்கு திருப்தி அந்த அறிவை எடுத்துடு அதுக்கு பேரு விவேகம் அதுலேருந்து ஏற்படக்கூடாது வைராக்கியம் அப்ப எது திருப்திப்படுத்தும் எதனால் எனக்கு பர்மனன்ட் திருப்தி அதை சிந்தித்து பார் பரமே பிரம்மணி கோபின சக்த நாலாவது கலாலாபாஹா சோடாஹா பரை निर्गृह्यान्तर्भाष्पम् हसितमपि शून्येन मनसा कृतो वित्तस्तम्भ प्रतिहति धिया मञ्जलिरपि प्रत ஒன்னு கொஞ்சம் அழகா சொல்றார் அப்போ அதே விஷயத்த என்னெல்லாம் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கறதோ எதெல்லாம் எனக்கு இன்பத்தை கொடுக்கறதோ அந்த பணம் ஆஸ்தி சொத்து பத்துக்கெல்லாம் நான் என்னெல்லாம் பண்ணினேன் நம்மளை வந்து பார்த்துருப்பாரோ பத்ருஹரி எந்த காலத்தில் எதிர்கா பாருங்க கல ஆலாபகா கல ஆலாபகா கல கல ஆலாபகா ஆலாபகா அப்படின்னா எல்லாருக்காகவும் எல்லாமே செய்யறது என்ன பண்றது எல்லாருக்காகவும் வேலை பண்றது அது தர்மமா இருக்கட்டும் அதர்மமா இருக்கட்டும் நம்ம காரியமாகறதுக்கு எல்லாருக்கும் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பது தாசபாவம்னு பேர் புரியுறதா அந்த யாரு அந்த பர்சனோ யாரு இருக்கானோ இல்லையோ எல்லாருக்கும் சர்வீஸ் பண்றது புரியுறதா அப்போது அது அப்படிப்பட்ட பர்சன் வந்து அவனுக்கு பண்பு இருக்கிறதா அவன் தர்மமானவனா அதர்மமானவனா ஒன்றும் கவலை இல்லை ஓகே அப்போது அது அப்படி எல்லாருக்கும் கலை கலை அப்படின்னா என்ன கலை அப்படின்னா குரூரம் விக்கட் அப்படின்னு பேர் அவ எப்படிப்பட்ட ஒரு 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 அசுர அசுரஸ்வபாவமாக இருந்தாலும் குரூரனாக இருந்தாலும் என்ன ஆப்போசிட் பர்சனாக இருந்தால் கூட அவளுக்கு எல்லாம் ஆலா பஹா எல்லாேருக்கும் சர்வ் பண்ணுறது அவள் இந்த நான் என்னெல்லாம் பண்ணி என்ன தான் பண்ணினாலும் அவள் வந்து கச்சா முச்சான்னு திட்ட வேற செய்வான் என்ன என்ன வேணால் என் மேலே பழகி போடுவா அது நான் தப்பே பண்ணாமல் அவள் தப்பு சொன்னால் கூட நான் எப்படி இருப்பேன் சோடாஹா என்ன சோடா கோலி சோடாவான் பன்னீர் சோடாவான் அந்த சோடா இல்லை இங்கே இல்லை சோடாலாம் சொல்கிறே இல்லையா அப்படின்னா சோடாஹா சோடாகனா அப்படியே பல்ல கடிச்சுண்டு சகிச்சுண்டு இருக்கிறது என்மேல் என்ன தோஷம் என்ன தவறு ஆனது நான் செய்யலேனாலும் என்னை பற்றி சொல்லினாலும் சரி அவா எப்படிப்பட்டவர் இருந்தாலும் சரி எனக்கு இதெல்லாம் நடக்கணுங்கிறதுக்காக ஒரே காரணத்தினால கையை கட்டிண்டு தலையை கொனிஞ்சுண்டு ஓகே சார் எஸ் சார் ஓகே சார் எஸ் சார் பொதுவாக சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா எங்கே அதர்மம் செய்யப்பட்டதோ அங்கே ஃபஸ்ட்டு வந்து அந்த சங்கத்தை விட்டுடுங்கிறது எங்கே அதர்மமானது ஏற்படுகிறதோ அந்த சங்கத்தை விட்டுடும் அதற்கு எதிர்ப்பாக சக்தி இருந்ததுன்னா எதிர்ப்பு எதிர்த்து கேட்டுப்பார் சொல்லிப்பார் இல்லையா விலகி வந்துடும் ஆனால் இங்கே எப்படி சொல்கிறார் கல ஆலாபா சோடாக கதமபி ததாராதன பறைஹி புரியுிறதா என்னெல்லாம் அவளுக்கு வந்து சுகம் பண்ணி கொடுக்க முடியுமோ என்னெல்லாம் அவளுக்கு சுக சௌரியங்கள் பண்ணி கொடுக்க முடியுமோ அவளை எப்படியெல்லாம் முகஸ்துக்கு பண்ண முடியுமோ ஆராதனம் தது ஆராதனம் கதமபிஹி எதெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் அவளுக்காக செஞ்சு அவளை ப்ளீஸ் பண்ணுற மாதிரி செஞ்சு என்ன எதற்காக அவள் என்ன சொன்னாலும் அதை சகிச்சுண்டு அது தர்மமோ அதர்மமோ அதெல்லாம் கண்டுக்காமல் என்னுடைய ஆசை பூர்த்தியாகணும் என்னுடைய பாதுகாப்பு என்னுடைய நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு அவள் என்னதான் சொல்லினாலும் அந்த நிகழ்வில் என்னெல்லாம் நான் செஞ்சாலும் அதில் வந்து நிக் நிக்ருகிய நிர்கிருஹிய நிகிருஹிய அந்த பாஷ்பம் என்னெல்லாம் நேச்சுரலாக நம்ம ஒரு இடத்துல க என்ன கண்டுபிடிச்சு பார்க்கணும் எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணுறோன்னா மனசு காட்டி கொடுத்துரும் நமக்கு அந்த கில்ட் ஃபீலிங் நேச்சுரலாக ஏற்படும் அங்கே இருக்கான் பரமேஸ்வரம் அப்போது நேச்சுரலாக இதுலேயே இதே வேலையாக இருக்கிறவாளுக்கு என்ன தோஷம் நிறைந்த எல்லா விதமான கர்மா இருந்ததுன்னா என்ன நேச்சுரலாக எல்லாமே இந்த மாதிரி கஷ்டங்கள் ஏற்படும் நிகருகிய அந்தகா பாஷ்பம் அப்போது அவளுக்கு எல்லாம் செய்யும் போது அவள் எவ்வளோ குரூரமானவளாக இருக்கிறது இருக்கிறதுனால அவள் என்ன சொன்னாலும் நான் இருக்கிறதுனால எதிர்த்து சொல்லாமல் உள்ளுக்குள்ளே கண்ணீர் மங்குமா இருக்குமா அந்தகா பாஷ்பம் மனசெலவில் அழுது கொண்டு இருப்பேன் நான் அப்படியே என்னடா இது அப்படின்னு ஆனால் என்ன ஹசிதமபி மனசா வெளியில் எப்படி இருப்பேன் அப்படியே சிரிச்சுட்டு இருப்பேன் என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் என்ன மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள அழுது கொண்டு என்ன ஒரு ஒரு இச்சை இல்லாம வேற வழியில் சூன்யன மனசா மனசே இல்லாம என்ன சிரிக்கிறது சில இடத்துல ரிசப்ஷனிஸ்ட் இருக்கா எல்லா க எல்லா கம்பெனியில் போனேன்னா ரிசப்ஷனிஸ்டோட வேலை அவளுக்கு பர்சனலாக என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் வீட்டில் என்ன சண்டை போட்டுட்டு வந்தாலும் ஆஃபீஸில் என்ன நடந்தாலும் யார் வந்தாலும் அவன் என்ன பண்ணணும் வெல்கம் சார் வெல்கம் மேடம் அப்படின்னு சிரிக்கணும் எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியும்ல சரி இங்கே என்ன இவன் அப்படின்னா தன்னுடைய எண்ணங்கள் ஆசைகள்லாம் திருப்தி பண்ணிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன நிகழ்ந்தாலும் என்ன சொன்னாலும் தன்னுடைய தன்மானத்தையும் இழந்து வெறும்ன முக முக முகஸ்துதி பண்ணிண்டு வெறும்ன சிரித்து கொண்டிருக்கிறான் ஆனால் உள்ளுக்குள்ள அது நேச்சுரலாக அந்த கஷ்டம் அந்த பாஷ்பம் எல்லாம் அந்த அழுகை எல்லாம் இருக்குது ஆனாலும் சிரித்துக்கொண்டே அப்படியேலாம் அதெல்லாம் நான் பண்ணினேனே கிருத்தகா அஞ்சலிரபி மூணாவது வரி அப்புறம் என்ன செஞ்சேன் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் கலகா சொன்னார்னு அவர் எப்படிப்பட்டவர்களா வித்தகா ஸ்தம்பா பிரதிஹத தியாகா வித்தகானா நான் பணம் அஞ்சலிரபி யாருக்கெல்லாம் நான் வந்து வணங்கினேன் யாருக்கெல்லாம் வந்து நான் பெண்ட் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அவங்கள்ட்ட அவள் காலெல்லாம் நான் யாருக்கெல்லாம் யார் காலெல்லாம் விழுந்தேன் அப்படின்னா அவெல்லாம் யாருக்கு நமஸ்காரம் பண்ணோம் யாருக்கு காலில் விழணும் யாரை வந்து ஆராதனை பண்ணோம் இதெல்லாம் தர்மசாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு யாருக்கெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அல்லது எதற்கு நமஸ்காரம் பண்ணுறது மூலியமாக நமக்கு ஒரு ஹிதம் மேன்மை அடையணும் அந்த பர்பஸ்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு யாருக்கெல்லாம் போய் நமஸ்காரம் பண்ணினா அவ்வளோதான் உள்ளதும் போச்சு அதனால அந்த கான்டெக்ட்ல என்ன சொல்றாருன்னா கிருத்தேகே விஸ்தரா வித்தகா வித்தகான பணம் ஸ்தம்பா ஸ்தம்பான பிடிவாதம் அரகன்ஸோட இருக்கிறது ஆம்பாவத்தோட இருக்கிறது பிரதிகத்தஹா தியகா இந்த பணம் அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண திமிறருடைய இருக்கிறதுனால அவளுக்கு எப்படிப்பட்டிருக்கிறது எது சரி எது தவறுங்கிற விவேகமற்றவர்கள் பிரத்திகத்தகனா எது தடப்பட்டிருக்கிறதோ எது தடப்பட்டிருக்கிறது தீஹி தியஹா எது தடப்பட்டிருக்கிறது சரி அந்த பகுத்தறிவானது தடப்பட்டிருக்கிறது எதனால் பண திமிரினால பணம் இருக்கக்கூடிய கர்வத்தினால அவர்களுக்கெல்லாம் அஞ்சலி இப்பி புரியுறதா அவளுக்கு எல்லாமே என்ன எது சரி எது தவறுன்னு தெரியாத அளவுக்கு பண மோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கிருத்தஹா அஞ்சலி நான் நமஸ்கரிச்சிருக்கிறேன் நான் அவளுக்கெல்லாம் வணங்கி போயிருக்கிறேன் அவளுக்கெல்லாம் என்னெல்லாமோ அவள் காலெல்லாம் விழுந்திருக்கேன் நான் எதற்காக என்னுடைய ஆசை பூர்த்தியாகணும் திருஷ்ணே ஹே அது மட்டும் இல்லை என்னது துவாம் ஆஷே துவம் ஆஷே ஹே ஆசையே இந்த ஆசை பூர்த்தி ஆயிடுமே இந்த ஆசைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிறதுனால நான் பூர்த்தி அடைந்துடுவேனே மோகாஷா மோகாஷா மோக கர்மானா மோக ஞான விசேதசஹா ராட்சியும் ஆச்சூரியும் செய்வ அப்படின்னு சொல்றாரு இதில் பகவத்கீதையில மோகாஷாஹா என்ன என்ன தவறான என்ன ஹோப்பா என்ன விஷயமா இந்த ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டா நான் பூர்த்தி அடைந்துவேன் அடைந்துடுவேன் மோகாஷா தவறான எதிர்பார்ப்பு ராங் ஐடியா மிஸ்கன்செப்ஷன் ஆசையை ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ணிவிட்டால் நான் பூர்த்தி அடைந்து விடுவேன் என்கிற எண்ணம் மோகாஷா துவம் ஆசேகே ஏ ஆசையே மோகித்து போய்விட்டேனே இதெல்லாம் பூர்த்தி பண்ணிவிட்டால் இதெல்லாம் அடைந்து விட்டால் எனக்கு பூர்த்தி அடை அடைந்துடும் என்று கிம் அபரம் அதோ நர்த்த எசி டான்ஸ் டான்ஸ் ஆடுறது ஆடுறதுன்னா என்ன யாருக்கெல்லாமோ எப்படி இல்லாம சொல்றபடி எல்லாம் ஆடினே எதுக்காக இதெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டா நான் பூர்த்தி அடைந்துடுவேன் அந்த ஒரு விஷயத்துக்காக கிமபரம் இதனால என்ன என் இதற்காகவா நான் ஆடினேன் எதற்காக நான் ஆடினேன் இப்படி இல்லாம ஆடினேனே இந்த விஷயம் நடந்துடுமோ அப்படிங்கிற விஷயத்துக்காக இப்படிலாம் ஆடினே எதற்காக ஆடினேன் இதெல்லாம் பூர்த்தி அடையிறதுக்காகவா ஆடினே அப்படிங்கிற மாதிரி கேட்டு கேட்கிறார் அதோ பரம் நிருத்தியசி நான் இப்படி இல்லாம ஆடினேனே யாருக்கெல்லாமோ ஜால்ரா போட்டேனே யாரெல்லாமோ ஸ்துதி பண்ணினேனே புரியுதா நர்த்தக சின்ன அவ்வளோ அர்த்தம் இருக்காதுல எதற்காக திருப்தி அடைஞ்சிருவேன் பூர்த்தி அடைஞ்சிருவேன் இந்த ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கலாம் இதை அடைஞ்சிடலாம் அதை அடைஞ்சிடலாம் அப்படின்னு இப்ப யாரை ஸ்துதி பண்ணணும் யாருக்காக டான்ஸ் ஆடணும் இல்லையா ஏய் பகவானை ஸ்துதி பண்ணு பகவானுக்காக பாடு பகவானை வந்து வழிபடு பகவானுக்காக பகவானுடைய பாட்டுக்கு ஜால்ரா போடு வாய் விட்டு பாடு மனம் விட்டு பாடு மனம் விட்டு ஸ்துதி பண்ணு பக்தி அதிகப்படுத்து அப்போது உனக்கு சத் கிடைக்கும் இல்லையா அப்படி சத் சங்கத்தில் ஈடுபட்டோமே ஆனால் இதெல்லாம் நேச்சுரலாக அந்த திருஷ்டாவானது குறைந்து பைவேக வைராகம் ஏற்படும் அங்கே வந்து வந்து பஜனை பண்ணாமல் அப்படியே அங்கே வந்து பத் பகவானை ஸ்துதி பண்ணாமல் சில பேர்லாம் பாட சொன்னால் அப்படியே பாடிட்டு திருப்பி பாட சொன்னால் அப்படியே வாயிலேயே பாடிப்பான் இல்லையா அது கூட பரவாயில்ல ஆனால் பகவானை விட்டு விட்டு இந்த விஷயத்துக்காக மெட்டீரியல் லைஃப் காமியார்த்தமாக சகாமமாக நடத்தக்கூடிய வாழ்க்கையானது எப்படி அமையிறது அப்படின்னா பகவானுக்கு ஜால்ரா போடுறது போய் பகவானை ஸ்துதி பண்ணுறது போய் பகவானுக்காக டான்ஸ் ஆடுறது போய் பகவானோட விஷயத்தை ஈடுபடுறது போய் இப்படி யாருக்கில்லாமோ எப்படி இல்லாமோ எவனுக்கு இல்லாமோ டான்ஸ் ஆட வேண்டி வந்தது இது எல்லாம் தேவையா அதோ நர்த்தயசி மாம் அதனால என்ன இப்படி இப்படி டான்ஸ் ஆட வேண்டியிருக்கு இது தேவையா என்ன எதனால இதெல்லாம் பண்ணினேனா ரொம்ப முக்கியமான வார்த்தை அது ஆகே ஆஷே ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா நான் அபூர்ணன் அதனால அத்திருப்தி இதெல்லாம் பண்ணினா திருப்தி அப்படிங்கிறது மோகம் தவறான ஐடியா தவறான எண்ணம் அப்படின்னு இதெல்லாம் பண்ணிட்டா ஃபுல்ஃபில்மெண்ட்டு அப்புறம் என்ன இவ்வாளுக்கெல்லாம் இப்படி எல்லாம் செல்யூட் அடிச்சு இதெல்லாம் பண்ணேன்னு அதோடைய கான்சிக்வென்ஸ் என்ன அதோட கான்சிக்வன்ஸ் இவங்களுக்கெல்லாம் டான்ஸ் ஆடினதோட இவங்களுக்கெல்லாம் பண்ணினதோட சரி அந்த ஆசையானது பூர்த்தியாச்சா அட்லீஸ்ட்டு அதுவும் ஆகவில்லையே அப்படின்னு சொல்கிறார் அதனால் திரும்பியும் என்ன வலியுறுத்துகிறோம் அப்படின்னா வாழ்க்கைக்கு ஜென்ரல் லைஃபுக்கு வேண்டிய மெட்டீரியல் திங்ஸு லௌகீகமாக நிறைய விஷயம் நமக்கு வேணும் அர்த்த காம இது எல்லாமே இன்பம் இதெல்லாம் இன்ஸ்டிங்டிவாக இருக்கக்கூடியது பொருள் அடைஞ்சி இன்பத்தை தேடுறது வந்து நேச்சுரலாக இருக்கிறது ஆனால் இந்த விஷயம் எல்லாமே இதுதான் லட்சியம் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு அது பின்னாடியே அதற்காக தர்மத்தை காம்ப்ரமைஸ் பண்ணுறதும் வேற எதுவுமே வாழ்க்கையே இல்லைன்னு நினச்சிக்கிறது மோகம் அப்போது பாகவதத்தில் சொல்லப்படுறது எதற்கு வித்தம் எதற்கு பணம் கீதால நம்ம படித்தோம் பணம் எதற்காக பணத்தை சம்பாதி நிறைய சம்பாதிங்கிறது வேதம் எதற்காக சொல்கிறது பணத்தை சம்பாதிச்சேன்னா தர்ம பிரதானமான வாழ்க்கை வாழலாம் நிறைய பேருக்கு தானம் பண்ணலாம் தர்மம் தர்மத்தினால் என்ன ஏற்படுறது சித்த சுத்தி ஏற்படுறது அப்போது நிறைய பொருள் சம்பாதிச்சுக்கோ அதுலேருந்து நிறைய பொருளை சம்பாதிச்சு நிறைய சம்பாதி சம்பாதிச்சு அவ்வளோக்கு அவ்வளோ குடு அவ்வளோக்கு அவ்வளோ தர்மம் செய் அவ்வளோக்கு அவ்வளோ பரோபகாரத்தில் ஈடுபடு அதற்காக சம்பாதி செல்ஃபிஷாக எல்லாமே நானே வச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டு இப்படி பண்ணினோம்னா அது ரொம்ப மெட்டீரியல் லைஃப் ஆகிடும் புரியுறதா அப்படி பண்ணினோமே ஆனால் சாதாரண விஷயமானது திருஷ்ணாவாக மாதிரி இப்படி தவிக்க வேண்டிதான் புரியுறதா அதனால அர்த்தகாமம் இம்பார்ட்டண்ட்டு பட் நாட் தி ஒன்லி இன் த லைஃப் அது வந்து லட்சியம் கிடையாது லக்ஷியத்துக்கு அதையெல்லாம் சாதனமாக பயன்படுத்தணும் தர்மம் ஆல்சோ சாதனம் எது லட்சியம் மோக்ஷம் லட்சியம் இந்த தர்மத்துக்கும் மோக்ஷத்துக்கும் பிரிஜ் பண்ணுறக்கூடிய அறிவு என்னது விவேக வைராகியம் அப்போதான் ஞான யோகத்துக்கு போய் இந்த மோட்சமான விஷயத்தை அடைய முடியும்